Hi friends, welcome to Salem Padma Samayal. நம்ம சேனலை subscribe பண்ணதுக்கு பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்கு. அதை வச்சு ஒரு டிஷ் பார்க்கணும். அது என்ன டிஷ்னா மரவள்ளி கிழங்கு புட்டு. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டு நான் தோல் வச்சு காமிச்சிடறேன். இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு கேரட் துருவியில் வந்து துருவிக்கணும். இப்போ பாருங்கள், நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில். இந்த துருவுனு மரவள்ளி கிழங்க இதில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே உதிர்ன மாதிரி வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா வந்து 15-20 நிமிஷம் வேகணுங்க. இந்த மாதிரி மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெந்துருச்சு. நம்மளுக்கு வந்து 15 நிமிஷம் தான் வச்சோம். ஒவ்வொரு கிழங்கும் ஒவ்வொரு மாதிரி டைம் எடுக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இனிப்பு புட்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இனிப்பு புட்டுக்கு வந்து கொஞ்சமாக நான் இந்த மாதிரி கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகரு ஏலக்காயும் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். அது தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது தேங்காய் துருவல். இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இல்லைன்னா சுகர் அப்படியே போட்டோம்னா ஒரு நரநரம் நமக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மரவள்ளி கிழங்கு இனிப்பு புட்டு ரெடிங்க. இப்போ பாருங்க, காரப்புட்டுக்கு தேவையான இது வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தேங்காய் துருவல். இது கிழங்கு லைட்டாக சூடாக இருக்கும்போதே உப்பு போட்டு பெசரி விட்டுடலாம். ஏன்னா நம்ம அப்புறமா சட்டியில் போட்டு கிளறும் போது ஈவனாக இருக்காது. அதனால் இப்போ நான் போட்டு கிளறி விட்டுறேன். தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், காரப்புட்டுக்கு வந்து கடாயை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். செவக்கணும்.
வெங்காயம் பச்சை மிளகாய் கறி போட்டுக்கிறேன். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு, இந்த கிழங்கு எடுத்து போட்டுக்கிறேன் நான். இது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக தாங்க இருக்கும். தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ரெடிங்க, நம்ம மரவள்ளி கிழங்கு காரப்புட்டு ரெடி. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச மரவள்ளி கிழங்கு இனிப்பு புட்டு காரப்புட்டு ரெடிங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.